உடையதன் உரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகந்த பதிவர அருளினல் மிகுகோடை வடிவினற்பயில் வழி வளமுற வளமுற இறையேவேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய மாற்றங்களை கொடுக்கறது. நான் சொன்ன 48 நாள் பூஜை, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. மனதார பண்ணி பாருங்க, மனசுல ஒரு நிலை மட்டும் இருந்துட்டு அந்த பகவானை வேண்டி பாருங்க, அற்புதமான விஷயங்கள் நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நிகழ்ச்சி உலகமெங்கும் பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை பேரும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறவங்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்ஸை நம்ம கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து இறைவன் சித்தர்கள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தான். அதைத்தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் சொன்னேன், ஒரு 7 நாள் 8 நாளைக்கு உண்டான புக்கிங் வந்து ஆயிருக்கு. ஒரு நாள் அந்த ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு பார்த்துட்டேன்னா புக்கிங் ஆயிருக்கு. ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. சரி, இத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறீங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆருத்ரா தரிசனம் எந்த பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது? சர்வேஸ்வரன் மகாதேவன் சிவபெருமானுக்குரியது தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடியது. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி திருமஞ்சனம் எந்த தெய்வத்துக்காக வழிபடப்படுகிறது? இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அடுத்த நாள் நாளைய நாள் இதுக்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் தன்னுடைய ஜீப் எடுத்துகிட்டு போகிறார், தன் கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியில், அதாவது கடலில் போகக்கூடிய தண்ணியில் நின்று போவா பார்த்தல, அந்த போட் அந்த 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 கருவியும் எடுத்துகிட்டு போகிறார். அப்படி போகும்பொழுது பார்த்துட்டேன்னா, பெரிய மணல், அந்த மணல் கீழே வந்து கடல். கொஞ்சம் தூரம் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அழகாக இறங்கி அந்த கடலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வச்சுருக்கார். அந்த ஜீப்பை நிறுத்திட்டார். இங்கேருந்து பார்த்தா பெரிய கடல் தெரியுது, ஒன்று விழுந்தோன்னா போச்சு. அவர் என்ன பண்ணுறார், சரி எதுக்கும் இந்த ஃபுல்லாக வேர்வை கொட்டினதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த மணலில் ஒரு 2-3 துண்டை வச்சு இப்படி படுக்கிறார். அவருக்கு திடீர்னு ஒரு சிந்தனை, அப்படி சைடில் எந்திரிச்சு நடந்து போகிற மாதிரி ஒரு போய் அங்கேருந்து ஒரு காற்று அடிக்குது. அப்படியே அங்கேருந்து வழுக்கிறார் 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 வழுக்கிறார். தன்னால் சுத்தமாக முடியல, கை பூரா அடிபடுறது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மலையை வந்து இது பண்ணுற, மணல் சறுக்குது, மணல் சறுக்கினதுக்கப்புறம் கல் வருது, இங்கே கை இடுப்பு எல்லா இடத்துலையும் அடிபடுறது. தன்னால் தாங்க முடியல வழி. அந்த ஒரு காற்று இவரை பெரும் தள்ளுது. அவர் வந்து துடிக்கிறார், சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி அங்கேருந்து கை விடுறார். கை விட்டதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பாறை, அந்த பாறையில் போய் இவர் உழுகிறாரு. உழுகிறதுக்கும் போது அழகாக சூதாடிச்சுட்டு இப்படி பிடிச்சிடுறாரு, அங்கேயும் ஒரு அடி விழுகுது இவருக்கு. திருப்பி பார்த்துட்டேன்னா ஒரு அலை வந்துடுது, திருப்பி தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறாரு. திருப்பி எந்திரிச்சு அந்த பாறையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு அழகாக ஒரு கல் சாயற மாதிரி ஒரு தோணல் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. இறைவா, என்னை நீ பெருசாக காப்பாற்றி விட்ட, இது பெரிய கனவாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சரி எந்திரிச்சு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். பார்த்தோன்னா அங்கே பெரிய காற்று வருது. அந்த காற்று வந்தோடனே மணல் அதே மாதிரி பறக்குது. அதே மாதிரி பறந்தோடனே அவர் நேராக ஓடி போய் ஜீப்பில் உட்கார்றார். அதே மாதிரி மண் சரியுது. மண் சரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் தள்ளி எட்டி பார்க்குறார். இவர் என்ன கனவுல கண்டாரோ அதே பாறை இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது அத்தனையும் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் மனதிற்கு முன்னதாகவே ஒரு விஷயத்தை இறைவன் காண்பித்து கொடுத்துருவார். அப்படி காண்பித்து கொடுக்கும்போது என்னமோ எனக்கு மனசு தெரில, என்னமோ எனக்கு தெரியல, என்னமோ எனக்கு தெரியல, எத்தனையோ பேர் இதை சொல்லுவீங்க, எத்தனையோ பேர் இதை நினைப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி முன்னமே இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இயற்கையுடன் நம்ம மனதை நிலைநிறுத்தினால் நிச்சயமாக
அதன் பாஷை நமக்கு புரியுங்கிறது இந்த குட்டி ஸ்டோரி மூலமா நமக்கு தெரிய வருது. சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 22/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் திருநாள் செவ்வாய் கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சிம்ம ராசி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்னைக்கு அஷ்டமி மார்கழி மாதம். ஹரே கிருஷ்ணாரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணாரே ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. லோக சமஸ்தத்துக்காக லோக சேமத்துக்காக நிறைய பேர் வேண்டிக்கிறது உண்டு. இன்றைய தினத்தில் அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம் எல்லாரும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். வீட்டில் பூஜைகள் பண்ணுறது பாசுரங்கள் பாடுற வழக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம குழந்தைகள் பார்க்க 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 அவளும் பின்னாட்களில் கடைபிடிக்கக்கூடியதாக இந்த இந்து தர்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பக்தி ஸ்ரத்த இது அத்தனையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய கிரெடிட் மாதிரி. நம்ம வந்து பணம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோமோ இல்லையோ அருள் சேர்த்து வச்சா போதும், அனுகிரகம் சேர்த்து வச்சா போதும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கணித மேதை ராமானுஜருடைய பிறந்த நாள் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த நாளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்கணும்ல, இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, வெற்றிகள் உண்டு. சில விஷயங்களில் விரயங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் எனக்கு பிடிக்கல ஆனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இது சரியில்லை ஆனாலும் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பல சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லாபங்களை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை பண்ணும்போது அதில் சில தடங்கள் வரும்போது, சரி என்னடா இப்படி எல்லா விஷயங்களும் தடங்கள் வருதே, வெற்றி எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். 50% லாபமும் 50% சில விரயங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை திரும்ப அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இதை ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழப்பங்கள் தான் நிறையா இருந்துட்டு இருக்கும். நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்துட்டோம்னா நிறையா நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு, இனிமேல் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தொழில் இது போன்ற விஷயங்களில் வெற்றி பெற்று ஆகணும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாகணும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நிம்மதியாக பல பேர் இருக்காங்க. ஏன் நான் இருக்கக்கூடாது, நான் ஜெயித்தாகணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணும். நிச்சயம் காலை வேலைகளில் கொஞ்சம் மன சங்கடங்களும் மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டுருக்கும். ரொம்ப நண்பராக நினைஞ்சுட்டு இருக்கிறவா, ரொம்ப உங்களுக்கு பிடித்தமானவா, உங்களை பற்றி எங்கேயாவது பேசிட்டான்னு யாராவது சொல்லும்போது மனக்கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பார்க்குறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்கள் மருந்து மாத்திரை ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டுருக்குவா, திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, பக்திமயமான தினம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதாவது அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது தான் உண்மை. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தூர பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேல், அதுக்கப்புறம் அதை தட்டி தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். முக்கியமான தொழிலில் நீ பணத்தை கட்டு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு யாராவது உங்களுக்கு கேட்குறா, இல்லை நீங்கள் அவங்க கடன் வாங்கும்போது உங்களை கையெழுத்து போட சொல்லியோ, இல்லை உங்களுடைய சொத்தை ஏதேனும் அடமானம் வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அறவே தவிர்க்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாத ஒரு காரியத்தை பண்ணுறது அதுவும் அறவே தவிர்க்கிறது நல்லது. எல்லா விஷயங்களும் பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மனதில் நினைக்க 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 மன நிம்மதி கொடுக்கும் அற்புதமான வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. கடகராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். இன்றைய தினத்தில் பிறந்த நட்சத்திர நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா, ஏதேனும் விசேஷங்கள் கொண்டாடுறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு தொழில் ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்க, பெரிய அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கூடவே இருந்து பின்னாடி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்
நம்ம மூணாவது மனுஷால வச்சு பேசணங்காட்டி தான் பிரச்சனை. நம்மளே நேரடியாக பேசலாங்கிற விஷயத்தை நோக்கி நீங்கள் பேசுவீங்க, அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், செல்வங்கள் செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், மனதில் இருக்கக்கூடிய துர்சிந்தனைகள்லாம் போகும், மனசில் ஒரு தெளிவான வாழ்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மனசில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் பார்த்தல, அது அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருந்தாலும், உதாரணத்துக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை, டேலாடு சரியில்லைனாலும் அதை பற்றி சிந்தனை பண்ண வச்சுட்டே இருக்கும். அதை பற்றி ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். ஒரு நிம்மதியான சிந்தனைகள் மனசில் இருந்தால் போதும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக பூர நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மக நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்திற்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் வம்பு வழக்கு வீணான பிரச்சனைகள், ஒரு விஷயத்தை ஃபோனில் ஓப்பனாக பேசுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்திரகள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள் அனுகூல்யம் வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 எடுத்து பண்ணுவேன். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவீங்க. வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நேரத்தை தவறாது, சில நேரங்களில் நேரத்தை நம்ம தவற விட்டுருவோம். இந்த நேரத்தை மட்டும் சரியாக கடைபிடிச்சா போது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பப்போ காலை வேலைகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பணத்துக்கு வேண்டியும் நம்மளுடைய பதவி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு கூட இருக்கங்காட்டி இவங்க நம்மளுக்கு சாதகமாக பேசுகிறாங்களோங்கிற ஒரு சிந்தனைகளும் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம். நல்ல 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 விஷயங்கள்லாம் கை கூட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஏஜென்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தங்கம் சம்மந்தமாக, வெள்ளி சம்மந்தமாக, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலையாட்களை புதுசாக எடுப்பில் அவர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு, இதை விட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். சட்ட ரீதியான இருக்க விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேன், அதெல்லாம் ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில காரியத்தெல்லாம் மூவ் பண்ணுவேன். நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்தி அடையும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பலவிதமான சிக்கல்கள் உங்கள் கூட இருக்கிறவா, தெரிஞ்சவா, பக்கத்தில் இருக்கிறவா, ரொம்ப தெரிஞ்சவாள்லாம் சில நேரங்களில் கொடுப்பா. ஏன்னா அப்போ தான் அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவேன். ஆனால் அதுக்கு மனசையும் செவியும் சாய்க்கவே கூடாது, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடர்பாடுகள்லாம் தாண்டி வரதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். கஷ்டம் இல்லாதவா யாருமே கிடையாது, மனசில் சங்கடம் இல்லாதவா யாருமே கிடையாது. கெட்ட எண்ணங்கள் தோணும்போது இறைவனுடைய வழிபாட்டு மட்டும் மனசில் நினச்சிருந்தா போதும். இத்தனை நாள் நம்ம சாதித்த விஷயங்களை மனசில் கொண்டா போதும், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிச்சயம் இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. குழந்தைகளை பற்றி சிந்தனைகள் அப்பப்போ தோணும். சில பேருக்கு நிச்சயம் ஏற்பட்டு தடங்கள் ஆகும். நல்லதுக்கு தான் எல்லா விஷயமும், ஒரு வேளை மாட்டிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படும் போது கூட இருக்கிறவா அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி அவள் நகர்ந்து போகும்போது நமக்கு அப்பப்போ சங்கடம். பாரு, என் கூடவே இருந்துட்டேன், எனக்கு பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு, என் கூடவே இருந்துருக்கேன், நான் சொல்லிக் கொடுத்த வித்தியின் மூலமாக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற யோசனை இருக்கும். காய்கறி சம்மந்தமாக மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பால் சம்மந்தமான விற்பனையில் இருக்கிறவங்க, டைரி ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபார விஷயங்களில் ஒரு சில நஷ்டங்களானாலும் அதை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. பவர்னும் வச்சுட்டு இருக்கவங்க, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனத்தை வச்சு இடமாற்றம் பண்ணணும், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துட்டுருக்கு, இந்த இடத்துல போய் நம்ம வச்சா சக்ஸஸ் ஆகுமா, இத்தனை நாள் நல்லா ஓடிட்டுருக்கு, இனிமேல் சக்ஸஸ் ஆகுமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு.
மகரராசி நண்பர்களே லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை வியாபாரத்தை நம்ம பண்றோம் லாபம் இல்லாம ஒரு காரியத்தை பண்ணுவோமா பண்ணவே மாட்டோம் இன்றைய தினத்துல லாபத்தை பத்திய சிந்தனைகள் நிறைய இருக்கும் அலச்சல்கள் நிறைய இருக்கும் பண விஷயத்தை பத்தி பேசுவீங்க திருமணம் திருமண காரியத்துக்காக உங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்றைய தினத்துல பேசக்கூடிய நாளாகும் அதுக்கு அடுத்த வேலைகள் செய்யக்கூடிய நாளாகும் இன்றைய தினத்துல இருந்திருக்கக்கூடியதாக வீட்ல வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு லேசா சரியில்லை அப்படினு சொல்லும்போது என்னமோ எனக்கு நாளே சரியில்லை அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்துல வீட்ல வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பாத்துக்கணும் வேலையாட்கள் முன்னாடி சில விஷயங்களை பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே திறமையான நாள் ஒரு விஷயத்துல திறமை இருந்தா போதும் வாழ்க்கையில ஜெயிச்சிரலாம்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் நீங்க பாருங்க பேச்சு திறமை படிப்பு திறமை செயல் திறமை எல்லா காரியங்களையும் சமயோஜிதத்தனமா யோசிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு நிறைய இருந்துருக்கு எதுக்காக கவலை பண்ணோம் இன்னொருத்தர் சொல்லும் பொழுது ஆமாவது உண்மையோ தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஏன்னா உங்களை பத்தி குறை சொல்றவா நிறைய இருந்துருப்பா நிறையோ குறையோ நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுங்க நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கால வேலைகள்ல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இவா என்ன இப்படியே நினைச்சுட்டு இருக்க கிடையவே கிடையாது உங்க மேல அக்கறை இருக்கங்காட்டி அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து சொல்ற அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல குழந்தைகளுக்கு வேண்டி உங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல தோணித்தனா உடனே அந்த காரியத்தை செய்யுங்க நிச்சயம் சக்சஸ் ஆகும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ பலன்கள் இதுவும் அற்புதமான வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்தோம் சாதிச்சே ஆகணுங்க அப்படிங்கிற சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் நிச்சயம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு எல்லா விஷயங்கள்லயும் ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்த நிலைக்கு போவேன் இறைவனுடைய செயல்தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி நீங்க நினைப்பேன் பிரயாணத்தை பத்திய சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும் ஒரு பணம் வந்துருத்து இந்த பணத்தை பத்தாக பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத யோசிப்பேன் சில நபர்கள் உங்களை பத்தி பின்பேச்சுதல் பேசுவா கவலையே படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க நிச்சயம் சக்சஸ் ஆகின்ற தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷகமான பரிகாரம் ஒரு சுதர்சன மந்திரத்துல அந்த மந்திரத்தை முழுசா நான் சொல்றேன் அந்த மந்திரத்துல இருக்கிற நடுப்பகுதியை மட்டும் நான் ரொம்ப சொல்றேன் சோ ஆக உங்களுக்கு புரியும் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர அப்படின்னு சொல்லும் ஆக இதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு மந்திரத்தினால் நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தந்திரத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அதே மாதிரி ஆயுதங்கள் யந்திரங்கள்னால ஏற்பட்ட பாதிப்புகள் மாத்திரையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இது போன்ற பல்வேறு விதமான எதிரிகள்னால் ஏற்படக்கூடிய சில பாதகங்களோ அல்லது என்னுடைய நேரத்தினாலோ ஜாதகத்தினாலோ ஏற்படக்கூடிய பாதகங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன பகவானை வேண்டி நம்ம இந்த காரியத்தை பண்ணுறோம் ஸோ இதை பண்ணும்பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்க இது வரைக்கும் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான சில விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுதர்சன யந்திரம் இந்த சுதர்சன யந்திரம் எல்லாரும் வீட்டிலும் வச்சுருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டுனா காப்பரில் வச்சது 8 மாதத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்குங்க அடுத்தது பார்த்துட்டோம்னா வெள்ளியில் வச்சது குறைஞ்சது 8 வருஷத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் ஸ்வர்ணத்துக்கு வந்து பலன்கள் அதிகம்னு சொல்லுவா எப்பவுமே லைஃப் லாங் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க காப்பர் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி அடுத்தது தங்கம் அடுத்தது பஞ்சலோகத்தில் வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுவும் 8 மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் கொடுக்கும் ஃபஸ்ட்டு அந்த யந்திரத்தை வாங்கி அதுக்கு உண்டான சரியான மந்திர பிரயோகம் பிராண பிரதிஷ்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அந்த யந்திரத்தை வாங்கினோம் வீட்டில் தாம்பாளத்தில் வச்சுக்கிறோம் சுதர்சன யந்திரமாக வாங்கி வச்சுக்கணும் அந்த சுதர்சன யந்திரம் மேலே சின்ன சங்குங்க இந்த சங்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வடக்கு அல்லது கிழக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படி அந்த சங்கை வச்சுட்டு சங்கில் தீர்த்தம் விட்டுக்கணும் அந்த தீர்த்தத்தில் ஒரு துளசி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த யந்திரத்து மேலே கொஞ்சம் குங்குமம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் பிள்ளையாருக்கு மனசார வேண்டிக்கணும் தூபம் தீபம் நைவேத்தியம் நைவேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்கண்டோ திராட்சையோ அவ்வளோ நைவேத்தியம் பண்ணிக்கணும் இது பிள்ளையாருக்கு பண்ணுறது இதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த யந்திரத்துக்கு ஓம் சுதர்ஷனா எனமகம் ஓம் சுதர்ஷனா எனமகம் முடிஞ்சால் துளசியை வச்சு பண்ணுறது அப்படிலாம் குங்குமத்தை வச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் அப்படி பண்ணிக்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதை 108 முறை இந்த ஜபத்தை ஜபித்து இன்னும் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஓம் அஸ்வரூடாய நமஹ வரப்பிரதாய நமஹ
ஓம் அஸ்வரூடாய நமஹ வரப்ரதாய நமஹ இந்த மந்திரத்தை விடாது சொல்லி அந்த துளசியினால் அர்ச்சனை பண்ணி கடைசியில நைவேத்தியம் பார்த்தீங்கனா பேரிச்சம்பழம் அப்படி இல்லனா மாதுளை பழம் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தீபாராதனை காண்கிறது அற்புதமான விசேஷ பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சு பாருங்க உங்களுக்கு மேலையும் தெளிச்சு பாருங்க இதை தொடர்ந்து 108 நாள் இதை ஜபிச்சு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ரெகுலராகவே இந்த பூஜையை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவேல நிறைய பேருக்கு இந்த தாந்திரீக வழிபாடு சொல்லி பெரிய மாற்றங்கள் கொடுத்துருக்கு நான் பண்ணியிருக்கேன் எனக்கும் சக்ஸஸ் ஆயிருந்துருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு 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 விஷயங்களும் நம்ம சொல்கிறது நிறையா பேர் கடைபிடித்து அதன்மேல் பெரிய வெற்றி ஆகிறது இதே போன்று என் வாழ்க்கையில் நான் வெற்றி ஆகணும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் இந்த பூஜையை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒருவேளை யந்திரம் வேணும்னு நினச்சல்னா 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு யந்திரம் சங்கு இதை வாங்கிக்கலாம் விசேஷமான பலன்கள் கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி